அருணாச்சலனே, வியாபாரம்லாம் முடிஞ்சா? இப்பதான் லேட் ஆயிடுச்சா? எள்ளு புண்ணாக்கு தானே முன்னாடி உருண்டையா வச்சிருந்தீங்க? ஆமா, இப்ப சப்பை ஆக்கியிருக்கேன். சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு ஊர்ல இருந்தே கொண்டு வந்துருங்களே. இருக்கங்குடி கோயில்ல மொட்டை போட்டிங்களா? அண்ணே சாப்பிடுங்கண்ணே. ஊர்ல நம்ம ஊர் வந்து தென்காசி மாவட்டம் தானே? பாவூர் சத்திரம். பழைய கஞ்சா. பழைய கஞ்சும் மோரும். பழைய கஞ்சும் மோரும் கலந்துருக்கும். பக்கடா. பாவூர் சத்திரம் பக்கத்துல கீழப்பாவூர். அங்க இருந்து இப்ப தூத்துக்குடிக்கு விற்பனைக்கு வந்துருவீங்க. பஸ்ல வந்து இங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு இந்த தூச்சீட்டுல வச்சு வியாபாரம் பண்றீங்க. இது வந்து எள்ளு புண்ணாக்கா? அருணாச்சலனே, இப்போ டெய்லியுமே சாப்பாடு கொண்டு வந்துருவீங்களா ஊர்லேருந்து? இல்லை, எப்பமா வீட்டிலேருந்து கிடைக்கும் போது கொண்டு வருவேன். எப்போவாது ஒரு முறை? ஆமாம், சில நேரம் கடையில் சாப்பிடுவேன். ஆ, சில நேரம் இந்த மாதிரி கொண்டாந்தோம்னா வீட்டிலேருந்து பொடிக்கிறாங்க, பச்சை மிளகா கொண்டாடுவேன். சில நேரம் இந்த மாதிரி கடையில் பக்கடை வாங்கிடுவேன், காரச்சி வாங்கிடுவேன். அதிகமாக கொண்டு வர்றது தண்ணி சாப்பாடு தான். பழைய கஞ்சி தான் கொண்டு வருவீங்க? பழைய கஞ்சி மோர் ஊற்றி இப்படி தான் கொண்டு வருவேன். பொடி வெங்காயம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், அந்த நீளமாக இருக்குமே பச்சை மிளகாய், அது ரெண்டும் கொண்டு வருவேன். ஆ, அப்படி காண குறைக்கு சில நேரம் இந்த வத்தல் வறுத்து வச்சுருப்பாங்க. ஆ, மிளகாத்தூள் வறுத்து வச்சிருக்கு, கத்திரி வத்தல், அது கொண்டு வருவேன். அது கூட கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு பைக்கில் உள்ள இருக்கு, எங்கேயும் எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி. எடுக்க வீட்டுக்கு கடை அடைக்கணுமா, சீட்டு அடைக்கணுமா?